ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு போனாஸ் கைமணம். இப்போ வந்து நம்ம சீயக்காய் அதை வந்து ரொம்ப மறந்து போன ஒரு சமாச்சாரமாக இருக்கும். நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது வந்து சீக்காய் மட்டும்தான் தேய்ச்சி குளிப்போம், ஷாம்புலாம் அந்த காலத்தில் கிடையாது. நான் சின்ன வயசாக இருக்கிறதுலேருந்து ஃபுல்லாக வந்து சீக்காய் மட்டும்தான், கொஞ்சமாக நல்லெண்ணெய் வச்சு ஊற வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து குளிக்கிறது வழக்கம். இப்போ வரைக்கும் அந்த சீக்காய் வந்து நான் விடாமல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு தடவை அர்ச்சனை வந்துட்டா நிறைய நாள் இருக்கும் அது. ஸோ நம்ம வந்து ஒரு கொஞ்சம் வந்து அதை மெனக்கெட்டு வேலை பண்ணோம்னா அப்புறமா கொஞ்ச நாளைக்கு அதை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஹலோ, சீயக்காய், கொஞ்சம் வெந்தயம், முழு பயறு, அப்புறம் இந்த ரோஸ், காஞ்ச ரோஸு, இது வந்து அந்த பூந்தி கொட்டை அப்படின்னு சொல்கிற பூந்தி கொட்டை, இதை நல்லா காய வைக்கணும் மெயினாக தான். இப்போ இந்த சீயக்காயை எப்படி அரைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து இந்த சீக்காயை வாங்கி நல்லா காய வைக்கணும் மெயினாக இந்த பாருங்க. இந்த மாதிரி வந்து உடைச்சா ஒடியணும், நல்லா சத்தம் கேட்குது பாருங்க. நல்லா காய வச்சு வச்சுக்கலாம். இது வந்து நான் வந்து ஒரு அரை கிலோ சீக்காய் வந்து வாங்கி வச்சுருக்கேன். நல்லா காய வச்சு வச்சாச்சு, ரெண்டு நாள் இந்த வெயிலில் வச்சு காய வச்சாச்சு. இது வந்து பூந்தி கொட்டை. ஸோ இது வந்து இந்த நாட்டு மருந்து கடை சில டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கும். ஸோ இந்த பூந்தி கொட்டைங்கிறத வந்து வாங்கிட்டு, சோப்பு கொட்டை அப்படிம்பாங்க ஒரு சிலர், இதை வாங்கிட்டு இதை வந்து உடச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு கொட்டை இருக்கும், அதை எடுத்துடணும் வெளியில். இதையும் வந்து நல்லா காய வச்சு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த காஞ்ச ரோஸ், அந்த நல்லா வந்து ரோஸை காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வாசனையாக இருக்கும், அதை காய எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து வெந்தயத்தில் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து நல்லா காய வச்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த வெந்தயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு குளிர்ச்சி தலைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாசிப்பூரை பார்த்தீங்கன்னா கண்டிஷனர் மாதிரி செயல்படும் தலைக்கு. நம்ம கண்டிஷனர் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரோஸ் பட்டன்ஸ் போடுறது வந்து காஞ்ச ரோஸ் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த காஞ்ச ரோஸ் வந்து நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இந்த பூந்தி கொட்டை வந்து தலையில் உள்ள எண்ணெய் பிசுக்கோ இல்லை ஏதோ இருந்துன்னா அந்த பிசு பிசுன்னு இருந்த தலையில் அதுவும் நல்லா வந்து எடுத்துரும் அந்த எண்ணெய் பிசுக்கை. ஸோ இவ்வளோ தான் இந்த பொருள் மட்டும்தான் நான் போட்டு அரைக்கிறது பழக்கம். இப்போ இந்த கடையில் வாங்கினா நிறைய சாமான்கள் கிடைக்கிது. ஏதோ போட்டு ஒரு பேக் மாதிரி விற்கிறாங்க, அது நான் முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டு பூச்சியெல்லாம் இருந்தது. காய வச்சு தான் நம்ம வந்து அரைப்போம். ஸோ காய வைக்கலான்னு போனால் அதில் நிறைய வந்து வண்டு பூச்சியெல்லாம் இருந்ததுனால அதுக்கப்புறம் நான் அதை வந்து வாங்குறத விட்டுட்டேன். ஸோ இந்த பொருளே போகிறோம், வேறு எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு. அந்த பாக்கெட்டில் இருக்கிறத வந்து வாங்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் செம்பருத்தி இருந்தது வீட்டில் அப்படின்னா அந்த செம்பருத்தி பூ அதை கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சு அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லது தலைக்கு. இப்போ இந்த சீக்காயில் நம்ம அரைச்சி குளித்தா அதுதான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் கடையில் வந்து சீக்காய் பொடி விற்கிறது அப்படின்னு நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஏதானு ஒரு கெமிக்கல் கலந்துருக்கு. எஸ்பெஷலி அதில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சோடா இருக்கு இல்லையா, அந்த சோடாவுக்கு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுவாங்க. அந்த சோடாவை ஆட் பண்ணி பண்ணும்போது அப்படியே தலைமுடி அப்படியே தனித்தனியாக ஒவ்வொரு முடியும் வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். தலையை வந்து நல்லாவே வந்து அந்த இது பண்ணி விட்டுடும், அது என்ன என்ன சொல்ல ட்ரை பண்ணி விட்டுடும் பயங்கரமாக. ஸோ அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் கடையில் வாங்க சீயக்காயை விட இந்த மாதிரி வாங்கி அரைக்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் பசங்களுக்கெல்லாம் சின்ன பசங்க இருந்து தலைமுடி நிறைய இருந்து அழகாக மெயின்டைன் பண்ணலாம். இப்போ இது மாதிரி வாங்கி அரைச்சி வச்சுட்டிங்கன்னா இது வந்து வீக்லி ஒன்ஸ் குளிப்போம் அவ்வளோதான் அந்த மாதிரி. அதுக்கு அதனால இது வந்து நீங்கள் ஒரு தடவை அரைச்சி வச்சுட்டிங்கன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு வரும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 2-3 பேர் ஒரு 2 கேர்ள்ஸ் இருக்காங்க, அம்மாவும் குளிக்கணும், அவர் 3 பேர் இருந்தீங்கன்னா 1 கிலோவாக வாங்கிட்டு இது 200 எல்லாத்தையும் போட்டுட்டு இது ரோஜா இதை இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கலாம். மெயினாக இந்த பொருள் இருந்தாலே போகிற ரோஜா இதை கூட எக்ஸ்ட்ரா தான் இது ஆக்சுவலாக. இதை மட்டுமே நீங்கள் போட்டு அரைச்சி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா மாதக்கணக்கில் இருக்கும். இல்லை வந்து 1 கிலோவாக அரைச்சிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம். இல்லை எதுவும் பூச்சி வண்டு வந்துடும் அவசியம், இதுக்கு கவலை இல்லை. ஸோ நீங்கள் வந்து 6 மாதம் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். நம்ம வீட்டில் எல்லாம் வாங்கி அரைச்சி யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே பெட்டர். இதோ அருமையான சீக்காய் பொடி தயாராகிடுது. இப்போ இந்த சீயக்காய் அரைக்கிற இதெல்லாம் வந்து இப்போ மறந்து போன ஒரு விஷயம் ஆகி போச்சு நமக்கு. இப்போ நிறைய பேர் வந்து அரைக்கிறதே இல்லை, அந்த மாதிரி சீயக்காய் வாங்கி அரைச்சி அது பண்ணி அதெல்லாம் பண்ணுறதில்ல. அதனால தான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டாவது சரி நம்மளும் கொஞ்சம் அரைச்சி பண்ணலாமே அப்படின்னு கொஞ்சம் யோசனை வரலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். அதாவது முடி வந்து கண்டிப்பாக ரொம்ப கொட்டாது, அப்படியே கொட்டினா கூட இருக்கிறதையாவது காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் நான் வந்து சீயக்காய் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஷாம்பு வந்து ரொம்ப ரேராக என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஒரு சேஞ்சுக்காக வந்து ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுவேன் தவிர சீயக்காய் தான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவசரமாக போகணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் லீவ் நாளில் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து இதை ஒரு இதாக வச்சுக்கலாம். எப்படின்னா மார்னிங் எழுந்தீங்கன்னா ஒரு காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயை வச்சு கொஞ்சம் ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்கோ டின்னர் லஞ்சுக்கோ ஏதாவது ஏற்பாடு பண்ணும்போது கொஞ்சம் நேரம் அது ஊறட்டும், அதுக்கப்புறமா நம்ம போய் குளிச்சுட்டு வந்து பண்ணலாம் பாக்கி வேலையை. ஸோ அது நம்ம எப்போதுமே வந்து நம்ம மனம் இருந்தாலும் மார்க்கம் உண்டு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நாமளாக மனசு வச்சோம்னா கண்டிப்பாக எது வந்தாலும் நம்ம வந்து செய்யலாம் அந்த வேலைகளை.
ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சீயக்காய் அரைச்சி குளிக்கிற அந்த பழக்கம் வச்சுக்கோங்க. கடையில் வாங்குறது எப்படி எப்படி இருந்தாலும் அது அந்த அளவுக்கு வந்து ஒரு பியூர்னு சொல்ல முடியாது. நம்ம வாங்கி நம்மளாம் அரைக்கிறது தான் வந்து கொஞ்சம் பியூரு, அதில் வந்து எப்படின்னு தெரியாது. ஸோ வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து சீயக்காய் வாங்கி அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம பட்லர் கூட அழகாக வந்து சீயக்காய் பொடி அப்படின்னு ஒரு போர்டை வச்சுட்டு இருக்கார், அவரே சிரிச்சுட்டு இருக்கார் சீயக்காய் பொடியை வச்சுட்டு. இப்போ பார்த்த இந்த சீயக்காய் பொடி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.